கனடா தமிழ் இசை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் கனடாவில் இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, அதாவது இளவேநீர் காலம் அப்படின்வாங்க. இலைகள்லாம் துளிர்த்து வரும், பூக்கள் நிறைய பூக்கிற சீசன் இது. விதவிதமான பூக்கள் வந்து இங்கே பூக்கும், பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இடம் வந்து வான்கூவர். வான்கூவர் வந்து ஒரு கனடாவில் ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான பூக்கள்லாம் பூத்திருக்கும், இலைகள் கலர் சேஞ்ச் ஆகும். ஃபால் சீசனை விட ஸ்ப்ரிங் சீசனில் பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும், விதவிதமான பூக்கள். முக்கியமாக டியூலிப் பூக்கள்லாம் வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இந்த சீசனில் தான் அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து டியூலிப் தான். இங்கே வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து டியூலிப் ஃப்ளவர்ஸ் இந்த சீசனில் வச்சுருவாங்கன்னு சொல்கிறத விட, அப்படியே ஆரம்பத்துலேயே வந்து அவங்க ஒரு டியூலிப் பூவை வச்சாங்கன்னா அந்த சீசன் முடிஞ்சதும் அது அப்படியே இருக்கும், அது கிழங்கு அப்படியே இருக்கும். அடுத்த சீசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது செடி வளர ஆரம்பிக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா இது ஒரு மரம், மரம் முழுக்க பூக்கள் தான், பிங்க் கலரில் ரொம்பவும் அழகாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு மரங்கள் செடிகள்லாம் இருக்கும். அந்தந்த சீசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பூக்க ஆரம்பிக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி விதவிதமான டிசைனில் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன் கட் பண்ணி புல், அதுக்கு நடுவில் டியூலிப் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டியூலிப்லேயே வந்து கலர்ஸ் நிறைய இருக்கும். இந்த பிங்க் பூ பூத்த மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, மரம் முழுக்க பூக்கள் தான் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் கொஞ்சம் வெயில் பார்க்க முடியும் கனடாவில். ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு முழுக்கவும் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து செர்ரி பிளாசம் மரம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து செர்ரி பிளாசம் ஃப்ளவர்ஸ். இது லைட் பிங்கில் இருக்கும், நல்ல பிங்கில் இருக்கும், ரெட்டில் இருக்கும், மூணு ஒயிட்லேயும் இருக்கும், நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் இருக்கும். லைட் ஷேட்லேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு வாரம் 10 நாள் தான் அதிகபட்சமாக இருக்கும் இந்த செர்ரி பிளாசம். ஸோ ஒரு மரத்தில், அதுக்கப்புறமா கீழே உதிர்ந்துடும், அதுக்கப்புறம் இலைகள் பூக்க இலைகள் வர ஆரம்பிச்சிடும். இது கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பூக்கள் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும், காம்பவுண்டை சுற்றி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில். இது ஒரு விதமான பூக்கள், ஆனால் கொத்து கொத்தாக பூக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது டியூலிப் ஃப்ளவர்ஸ். இங்கே கனடாவில் வந்து டியூலிப் ஃபெஸ்டிவல்லாம் வைப்பாங்க டியூலிப் சீசனுக்கு. டியூலிப் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், விதவிதமான கலர்ஸ் இருக்கும், வயலட்டில் இருக்கும். இது ஒரு விதமான பூ, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது, பிங்க்லேயும் இருக்குது, இது வயலட் கலர்லேயும் வருது. நான் இங்கே எடுத்த வீடியோவில் ஒயிட் அண்ட் பிங்க் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் வந்து செடிகள் இல்லாத வீடே கிடையாதுங்க. எல்லாருமே கம்பல்சரி இந்த வீட்டில் வந்து செடிங்க வைப்பாங்க, அதில் டியூலிப் கம்பல்சரி இருக்கும். கட்டாயம் அவங்க டியூலிப் இல்லாமல் செடிகளே வைக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த சீசனில் அதுதான் ரொம்ப அழகாக பூக்கும். இந்த செடி பாருங்கள், இது நம்ம ஊர் டேரி பூ மாதிரி இருக்குது, பார்க்க டக்குன்னு ரோஸ் மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட போய் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. செம்பருத்தி எல்லாம் ஒன்றா வச்சா, ஒரு 10 செம்பருத்தி ஒன்றா வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இது ரோஸ் மாதிரியே ஒரு வகை, இங்கே வந்து கடைகளில் விற்பாங்க செடிகள்லாம். இது செடியெல்லாம் விற்கிற ஒரு கடையில் தான் நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள் பஃபூன் முகம் மாதிரியே இருக்கும் இந்த ஃப்ளவரோட இது அமைப்பு பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள்
இதில் வந்து ஒயிட் இருக்கும், ப்ளூ இருக்கும், பிங்க் இருக்கும், எல்லோ இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும், கலர் கலராக இருக்கும். நிறைய இந்த சீசனில் பூக்கள் விற்பாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வைப்பாங்க. தொட்டியில் வைக்கிறதுக்கு வைப்பாங்க, மேலே தொங்க வைக்கிறதுக்காகவும் அந்த மாதிரியும் விற்பாங்க. சின்ன சின்ன செடி இருக்குது, விதைகளும் விற்பாங்க. எது வேணுமோ நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஹேங்கிங் பாட்ஸு, கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆன ஃப்ளவர்ஸும் விற்கும். தனித்தனியாக வேணும்னா பர்டிகுலர் கலர் மட்டும் நமக்கு வேணும்னா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலராக இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இந்த மிட்டாய் கலர்னு சொல்லுவாங்களே அதில் இருக்குது, ரெட்டில் இருக்குது, பிங்கில் இருக்குது, இது வந்து ஒயிட். இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ரோஸ் இல்லை. பார்க்க அடுக்கடுக்காக அந்த ரோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதுலேயும் எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, ஒரு லைட் பிங்கில் இருக்குது, ரெண்டும் மிக்ஸ் ஆன கலர்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ரோஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடியோட இலைகள் மாதிரி இல்லை, ஆனால் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பூவை பாருங்கள், ரோஜா பூ மாதிரியே இருக்குது. அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் இது ரோஸ் கிடையாது அந்த வகையில். அநேகமாக ஐ திங்க் இது இட்ஸ் எ ரோஸ் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இந்த செடி ரோஜா மாதிரியே இருக்குது பாருங்கள், ஆனால் இலைகள் வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பூக்கள் இங்கே வைக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்ணை பறிக்கிற கலர் அப்படின்வாங்களே அந்த மாதிரி கலர்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். எல்லா கடைகள்லையும் எக்கச்சக்கமான செடிகள், பூக்கள், எல்லா ஐட்டமும் விற்பாங்க. அதுக்கு தேவையான உரங்களும் இங்கேயே வைக்கிறாங்க. மஷ்ரூம் மிக்ஸ் பண்ணி உரங்கள் இருக்கும், இயற்கையான உரங்கள் இருக்கும், சாணத்தில் பண்ண அந்த உரம் இருக்கும், எல்லாமே மண் கலந்து இதில் விற்பாங்க. உரம் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் உரம் மட்டும் விற்பாங்க, இங்கே அந்த உரத்தோடு மண்ணும் கலந்து விற்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வளரும் செடியெல்லாம். இதெல்லாம் நிறைய க்ரோட்டன்ஸ் செடி, வித விதமான கலர்ஸில் செடிங்க, பூக்கள் தான். நம்ம ஊரில் இது நம்ம ஊர் துலுக்கு சாமந்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது. இது அதே கலரில் இருக்குது, எல்லோவில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடி இலை மட்டுமே ஒரு தனி கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த சாமந்தி டைப்பில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் சாமந்தியில் ஒரு வாசனை வரும், அந்த வாசனை இதில் வரல. எத்தனை கலர், எத்தனை வெரைட்டி இருக்குது. இந்த சீசனில் தாங்க செடிகள்லாம் நல்லா பூ பூக்கும். நிறைய செடிகள் வைக்கலாம், மரங்கள் வைக்கலாம், நிறைய விதை போட்டு நம்ம செடி பயிர் பண்ணலாம். ஒரு 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. அப்புறம் வின்டர் வந்ததுன்னா எதுவுமே நம்ம இந்த பனியில் வர போட முடியாது இந்த ஊரில். அதனால் டியூலிப் ஃபெஸ்டிவல் இருக்குது. நான் அடுத்து வீடியோவில் வந்து அந்த அங்கே போயிட்டு நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி கனடாவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இலை பாருங்கள், பார்க்குறதுக்கு இலை மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலி இது ஒரு பூ, அந்த க்ரீன் கலர்லேயே இருக்குது அந்த பூ, அதனால் அது பார்க்கறதுக்கு செடி மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ஒரு பூ தான். இன்னும் நிறைய பூக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன புகையெல்லாம் செஞ்சு எப்படி விற்கிறாங்க, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒரு வீடியோலேயே நிறைய டைம் எடுத்து போட்டால் அது பார்க்குறதுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால தான் நான் கட் பண்ணி போடுறேன். நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன், என்னென்ன பூக்கள் இருக்குது, என்னென்ன விதமான செடிகள்லாம் இருக்குது, இங்கே
பொக்கையெல்லாம் எப்படி தயார் பண்ணி எந்த மாதிரிலாம் விற்கிறாங்க இதெல்லாம் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கன்னடா தமிழ் வசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். அப்போ உடனே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. கன்னடா தமிழ் வசை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சக்தி கிருஷ்ணா. நன்றி.